ஹலோ உங்களுடன் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குபவர்கள் இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் தமிழ்நாடு. அங்கன்வாடி மையம், சுத்தம், சுகாதாரம், வயதுக்கேற்ற அடிப்படை பயிற்சிகள்னு எல்லாமே குழந்தைகளுக்கு இந்த அங்கன்வாடி மையத்துல கிடைக்குது. இந்த மையங்கள்ல முன்பருவ கல்வியை பெற்று செல்லும் குழந்தைகள் பள்ளிக்கு போகும்போது மற்ற குழந்தைகளை விட அறிவுலையும் ஆற்றலையும் மிகச்சிறந்து விளங்குறாங்க. இங்க இருக்கிற பணியாளர்கள் குழந்தைகளை அரவணைச்சு பாத்துக்கிறதோட முட்டை, கொண்டைக்கடலை, பச்சை பயிறு, காய்கறிகள்னு சத்தான உணவு வகைகளையும் குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி கொடுக்கறாங்க. தாய் செய் நலந்தா ஒரு நாட்டோட அஸ்திவாரம். அங்கன்வாடி மையம் உங்கள் குழந்தையின் நல வாழ்விற்கு ஆதார மையம். கேரள மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வழங்கும் சபரிமலை பக்தர்கள் தங்களின் ஆடைகளை பம்பையாற்றின் நீரில் இட்டு அதை மாசப்படுத்தினால் கேரளா உயர்நீதிமன்ற உத்தரவின்படி குறைந்தது 1.5 வருடம் சிறை தண்டனை கொடுக்கப்படும். பம்பை நீரை மாசப்படுத்தினால் நீர்ச்சட்டத்தின் 24ஆம் வகுப்பின் கீழ் தண்டனை அனுபவிக்க நேரிடும். நீர்ச்சட்டத்தின் 43ன் படி 1.5 வருடம் முதல் 6 வருடம் வரை இக்குற்றம் புரிபவர்களுக்கு கடுமையான சிறை தண்டனை வழங்கப்படும். கேரள மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வழங்கியது. சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும். சக்தி மசாலா சமையல் பிடிக்கும் என்றால் சக்தி மசாலாவும் பிடிக்கும். ஹலோ, உங்களோட நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. குறைகள் இல்லாம பிறக்கிறது ஒரு பெரிய வரம். அந்த வரம் நமக்கு எப்ப கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம உணர்வோம் அப்படின்னு சொன்னா, மாற்றுத்திறனாளிகளை பார்க்கும் போதுதான் நம்ம எந்த குறையும் இல்லாம இந்த வாழ்க்கையை சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத நம்ம உணர்வோம். அத்தகைய மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் தான் இன்றைய ஹலோ உங்களோட நிகழ்ச்சி இருக்க போகுது. இன்றைக்கு நம்மளுடைய ஹலோ உங்களோட நிகழ்ச்சியில 1க்கும் மேற்பட்ட ஊனமுடைய மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டிற்கான தேசிய நிறுவனத்தின் விரிவுரையாளர் டாக்டர் ஏ அமர்நாத் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார். உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாம் அவர் பதில் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கார். அவரை முதலில் வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நேயர்கள் உங்களுடைய கேள்விகளை தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் சென்னை நேயர்கள் 6462 8270, அலைபேசி எண்களான 9444900 1011, 9444900 2 1, இந்த எண்களிலும் வெளியூர் நேயர்கள் 0441707, வெளிநாட்டு நேயர்கள் 00091425397010, இந்த எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம். நேயர்கள் கால் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய டிவி வால்யூமை குறைச்சு வச்சுட்டு போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசினா தெளிவாகவும் சிறப்பாகவும் இருக்கும். இப்ப நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். முதல்ல வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் பத்தி பேசும்போது 1க்கும் மேற்பட்ட குறைபாடுகள் அப்படின்னு சொல்றீங்க, அப்படின்னா முதல்ல என்ன? முதலில் என்னுடைய பதில் கூறுவதற்கு முன்னால, சமீபத்தில் நம்ம மக்களவையில் வந்து ஊனமுற்றோருக்கு அந்த மாற்றுத்திறனாளிக்கான புதிய சட்டம் அமுலாக்கியிருக்காங்க. அது ஒரு பெரிய உலகளவில் இன்று பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஒரு நிகழ்வோடு ஒட்டி இப்படி ஒரு நிகழ்ச்சியை தூர்தர்ஷன் நிறையா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நாளில் பங்கேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி எங்களுடைய நிறுவனம் அந்த 1க்கும் மேற்பட்ட ஊனமுற்றோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய நிறுவனம் எங்கள் என்ன மாதிரி சேவைகள் படுது. எங்கள் நிறுவனத்தின் படம் நான் முதல்ல காமிக்கிறேன். இது வந்து ஈசிஆர் ரோட்டில் வந்து முட்டுக்காட்டில் வந்து இருக்குது. கடந்த 2005ஆம் வருடம் மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தின் கீழாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மத்திய அரசு நிறுவனம், தேசிய நிறுவனம். முக்கியமான வந்து இந்த 1க்கும் மேற்பட்ட ஊனமுற்றோர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் வந்து நீங்கள் நம்ம நிறையா பொதுவாக நம்ம பார்ப்பவர்கள் வந்து ஊனமுற்றோர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் நம்ம பார்க்குறோம்.
ஆனால் ஊனமுற்றோர்களுக்குள்ளே ஒரு குறிப்பிட ஒரு 8-9% பேர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊனத்தினாலும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். உதாரணத்திற்கு வந்து கண்ணும் தெரியாமல் காதும் கேட்காதவர்கள் இருக்கிறார்கள். மூளை வளர்ச்சி குறைவுடன் மூளை முடக்குவாதம், அதாவது இன்னைக்கு அந்த செரிபிரல் பால்சின்னு சொல்கிறாங்க, அவர்கள் கை கால் நடக்க முடியாமல் அந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்குது, அதில் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். உடல் பாதிப்புடன் மனப்பாதிப்பு, மன வளர்ச்சி பாதிப்படைந்தவங்க, இந்த மாதிரி 2 அல்லது 3 எங்கள் நிறுவனத்துக்கு 4 ஊனங்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட வருகிறார்கள். அப்போ இந்த ஊனம் நம்ம அதிகமாகிறப்ப அவர்களுடைய பாதிப்பு மிகவும் அதிகமாகிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பாதிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்காக மிகவும் ஒரு கடினமான ஒரு வேலை, பட் அந்த வேலை செய்வதற்காக மத்திய அரசினால் 2005 இந்த நிறுவனம் ஏற்படுத்தப்பட்டது. வேலைன்னு சொல்றத விட சேவைன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். சேவை நிச்சயமாக மிகப்பெரிய சேவையை மத்திய அரசு இதுக்காண்டி நிறைய நிதி ஒதுக்கி இதுக்கு நல்லா செய்யறாங்க இந்த திட்டங்கள். என்ன நோக்கத்துக்காக வந்து உங்களுடைய நிறுவனம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது? ஓகே, இந்தியா முழுவதும் வந்து ஊனமுற்றோர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிறுவனம் தேவைன்னு மத்திய அரசு உணர்ந்தனால, நீங்கள் பார்த்தீங்கன்னா 1995 வந்து முதன் முதல்ல இந்தியாவில் வந்து ஊனமுற்றோர்களுக்கு அந்த மாற்றுத்திறனுக்கான புதிய சட்டங்களை வந்து மத்திய அரசு கொண்டு வந்தது. அதற்கு முன்னமே நிறையா தேசிய நிறுவனங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இந்த நிறுவனங்கள் இப்போ இந்தியாவில் வந்து கண் பார்வை குறைவுடையவர்கள் கண் பார்வையற்றவர்களுக்கு டேராடூனில் ஒரு தேசிய நிறுவனம் இருக்குது. அதே மாதிரி காது கேட்காதவர்களுக்கு மும்பையில் ஒரு தேசிய நிறுவனம் இருக்குது. அதுவும் நம்ம மத்திய அரசு நம்மளுடைய சமூக நீதி அமைச்சகத்தின் மூலம் தான் நடத்தப்படுகிறது. இதே மாதிரி மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கு வந்து நம்ம இதில் செகண்டாபாத்தில் வந்து ஒரு நிறுவனம் இருக்குது. அதே மாதிரி கைகால் குறைபாடு உள்ளவர்களுக்காக கல்கட்டாவில் ஒரு தேசிய நிறுவனம் இருக்குது. இதன் தொடர்ச்சியாக இந்த நிறுவனம் ஏற்படுத்தப்பட்டது. என்ன நோக்கத்துக்காண்டி இது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னால், முதல் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நிச்சயமாக எல்லா வயதிலையும் அவர்களுக்கு ஒரு சேவை தேவைப்படுகிறது. சர்வீசஸ்ன்னு சொல்கிறோம், எப்படி ஒரு உடல்நிலை சரியில்லாத மருத்துவ சேவை தேவைப்படுகிறதோ அதே மாதிரி இந்த ஊனத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த மாற்றுத்திறனாளிக்கு ஒரு சேவைகள், மறுவாழ்வு சேவைகள், ரிகாபிலிட்டேஷன் சர்வீஸ் நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறோம், அதை வந்து நம்ம வந்து மாற்றுத்திறனுக்கான சேவைகள் அப்படி சொல்கிறோம், அது அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அந்த சேவைகள் எப்படி செய்ய வேண்டும் என்பதே ஒரு சர்வீஸ் மாடல் நமக்கு தேவை. அப்போ நாங்கள் நம்ம நிறுவனத்தில் பல துறைகள் இணைந்து ஒரு சர்வீஸ் மாடல் நாங்கள் டெவலப் பண்ணுறோம். அது எங்களுடைய நோக்கம், முதல் நோக்கம். இரண்டாவது, இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் வேலை செய்வதற்கு ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது பயிற்சி பெற்ற பயிற்று வல்லுநர்கள் நமக்கு தேவைப்படுகிறாங்க. அப்போ பயிற்று வல்லுநர்களுக்கு இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க, அதிகமான நபர்கள் இல்லை. அப்போ இவர்களுக்கு இந்த பயிற்சியை வந்து ஊக்குவிப்பதற்காக நம்ம நிறுவனம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ நம்ம நிறுவனத்தில் நிறையா ஹச்ஆர்டி, அதாவது மனித வள மேம்பாட்டு ப்ரோக்ராம் நம்ம நடத்துகிறோம், ஹச்ஆர்டி ப்ரோக்ராம்ஸ். அப்போ இந்த ப்ரொஃபஷனல் பயிற்சி முடித்ததுக்கப்புறம் அவர்கள் போய் அந்த பகுதியில் போய் வேலை செய்யலாம், அந்த ஊனமுற்ற அந்த மாற்றுத்திறனாளி நபர்களோடு வேலை செய்யலாம். அது 2. 3வது, ஆராய்ச்சி. எதனால் ஊனம் வருகிறது, இந்த ஊனம் வந்தவர்களுக்கு என்ன மாதிரி சேவை செய்யலாம், இவங்களுக்கு எதனால் இந்த ஊனத்தை தடுக்க முடியும், இந்த ஊனம் உற்றவர்களுக்கு எந்த மாதிரி சேவைகள் கொடுத்தா சரியாக இருக்கும், இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு கணிப்பில் செய்வதில்லை, ஆராய்ச்சி செய்து டேட்டா உண்டாக்கி அந்த ஆராய்ச்சியின் முடிவில் சயின்டிஃபிக் மெத்தடில் நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம். ஒரு இதை வந்து யார் நாளைக்கு கேட்டால் எங்களால் நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியும். அப்போ எல்லா துறையிலும் இந்த ஆராய்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்கி ஊன இந்த மாற்றுத்திறனாளிகள் இஷ்யூவை பொறுத்தளவுக்கு அவ்வளோ ஆராய்ச்சிகள் இல்லை. அப்போ இந்த நிறுவனம் தொடர்ந்து நாங்கள் ஆராய்ச்சிகள் செய்து கொண்டே இருக்கிறோம், எதனால் வருது, எந்த மாதிரி சேவைகள் கொடுக்கலாம், இவர்களுக்கு எப்படி தொழிற்பயிற்சி கொடுத்தா நல்லாயிருக்கும், எந்த மாதிரி தொழிற்பயிற்சி கொடுத்தா வாழ்க்கை நல்லாயிருக்கும், குடும்பத்தை எப்படி நம்ம வந்து சப்போர்ட் பண்ண வைக்கலாம், இந்த மாதிரி எல்லா வகையிலும் ஆராய்ச்சிகள் செய்கிறோம். அந்த ஆராய்ச்சி செய்வதும் நம்ம நிறுவனத்தில் ஒரு முக்கியமான நோக்கமாக செய்து கொண்டிருக்கிறது. 4வது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சேவைகள் செய்கிறவங்க இந்தியா முழுவதும் இருக்கிறாங்க. அரசு நிறுவனம் மட்டுமல்ல, அரசு சாராத நிறுவனங்கள், மத்திய அரசு நிறுவனங்கள், மத்திய கல்வி நிறுவனங்கள், காலேஜஸ், இன்ஸ்டிடியூட், ஸ்கூல்ஸ், இவங்க எல்லாமே இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி மக்களோட வேலை செய்கிறாங்க. இப்போ இவர்களுக்கு வந்து ஒரு நெட்வொர்க்கிங், ஒரு சர்வீசஸ் சப்போர்ட் தேவைப்படுகிறது. அந்த சப்போர்ட்டை வந்து நம்ம வந்து நிறுவனம் அவர்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் எங்களுடைய முக்கியமான நோக்கங்கள். நிறுவனம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சார், நீங்க 21 வருஷமா இந்த துறையில வந்து சேவை செஞ்சுட்டு இருக்கீங்க, எப்படி இந்த துறைக்கு வரணும்னு உங்களுக்கு முதல்ல தோணுச்சு? ஆரம்ப காலத்தில் என்னுடைய பயிற்சி, என்னுடைய படிப்பு முடிந்தவுடன் நான் ஒரு 9 வருடங்கள் வந்து சுகாதாரத்தில், ஹெல்த்தில் ஒர்க் பண்ணியிருந்தேன். முக்கியமாக மலைவாழ் மக்கள் மகிழ்ச்சியில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போ இந்த ஊனத்தை பற்றி எனக்கு ஒரு பெரிய ஒரு என்ன இருந்தது என்றால்,
சுகாதாரத்துக்கும் இந்த ஹெல்த்துக்கும் டிசபிலிட்டிக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தில் வந்து நமக்கு காரணம் தெரியும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, வைத்தியம் பண்ணி மெடிசின்ஸ் கொடுத்து அந்த கண்டிஷனை முழுமையாக நம்மளால் குணப்படுத்த முடியும். ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து நிறைய கண்டிஷன்ஸ், எல்லா கண்டிஷனும் நம்மளால் செய்ய முடியாது, பட் 90% சுகாதாரத்தில் இன்றைக்கி வந்து நம்ம வந்து மெடிசின்ஸ் கொடுத்து அவளுடைய திருப்பி இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வர முடியும். பட் ஊனமுற்ற மக்களுக்குன்னு ஒரு அந்த அந்த மாற்றுத்திறனாளிக்கு என்று ஒரு சரியான ஒரு நம்மள்கிட்ட ஒரு அப்ரோச்சோ ஒரு சரியான ஒரு முறைகளோ இல்லை. ஏன்னா இந்த ஊனங்கிறது எப்போ வருது அப்படின்னா, எந்த கண்டிஷனை எந்த ஒரு உடல் பாதிப்பு வந்து நம்மளால் திருப்பி சரி செய்ய முடியாது, அதுதான் ஊனங்கிறோம். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு கை இல்லைன்னா திருப்பி எந்த மருந்து கொடுத்து ஒரு மருந்தை கையை திருப்பி வளர வைக்க முடியாது. ஆனால் அந்த கை இல்லாமல் அவர் செயல்படுவதற்கு தேவையான சப்போர்ட் நம்ம கொடுக்கலாம், அதுக்கு ஒரு செயற்கை அவயங்கள் கொடுக்கலாம். இந்த செயற்கை அவயத்தை அவங்க எப்படி வேலை செய்யலாம் சொல்லி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? தமிழரசி. தமிழரசி, உங்களுடைய தொலைக்காட்சியினுடைய ஒலி அளவு குறைச்சு வச்சிருங்க, போன்ல மட்டும் பேசணும். உங்க கேள்வி கேட்கலாமா? தொடர்ந்து பேசுங்க, உங்க கேள்வி கேட்கலாம். சொல்லுங்கம்மா. மேம், நான் ரெண்டு காலம் நடக்க முடியாது, வீட்டுலதான் மேம் இருக்கேன், ஆனா எனக்கு வேலை வேணும். ஓகே, கால் நடக்க முடியாதுன்னு சொல்றாங்க, வேலை என்ன? உங்க வயசு என்னமா? தொடர்புல இருக்கீங்க, நீங்க பேசலாம். உங்க வயசு என்னன்னு கேக்குறாரு சார். 30 மேம். 30? எந்த ஊர்ல இருந்து? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? எம்ஜிஆர் நகர்லாம். சென்னை. சென்னை, எம்ஜிஆர் நகர். இரண்டு கால் இல்லாட்டினாலும் உங்கள்ட்ட வீல் சேர் இருக்காமா? நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதற்கு இல்ல, நீங்க பேசுறது கேக்கல. நீங்க இன்னும் தெளிவா பேசணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்க. நான் வீட்லயேதான் எங்கும் போக மாட்டேன், கோயிலுக்கு எங்க போனா சைக்கிள் எடுத்துட்டு போவேன். எனக்கு ஒரு நீங்க எது வேலை வாய்ப்பு பயிற்சி எதுவும் பெற்று இருக்கிறீர்களா? படிப்பு பத்தி கேக்குறாரு. சரி, இப்ப என்ன மாதிரியான உதவிகள் நீங்க எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க. ஊனமுற்றோருக்கான அந்த மாற்றுத்திறனுக்கான அடையாள அட்டை வைத்திருக்கிறீர்களாமா? இல்ல, அவங்க இணைப்பு சரியா இல்லைன்னு நினைக்கிறேன் சார். நீங்க அந்த விவரங்களை அவங்களுக்கு சொல்லலாம். அப்ப முக்கியமா இந்த மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க, தங்களுக்கு அவங்களுக்கு வந்து ரெண்டு காலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு காலம் இல்லாட்டி கூட அவர்கள் இன்று ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு அவர்களுக்கு அந்த வீல் சேர் அவைலபிலிட்டி இருக்குது. இல்லாட்டி மூணு கால் சைக்கிள் இருக்கு, அதை வைத்துக்கொண்டு ஒரு இடத்துல என்னன்னா, மத்திய அரசுல இருந்தோ அல்லது மாநில அரசுகள்லேருந்து இன்னைக்கு வந்து இந்த மோட்டரைஸ்டு ஸ்கூட்டர் மாதிரி கூட கொடுக்குறாங்க, அதை பயிற்சி பெற்று அவர்கள் ஓட்டலாம். இவர்களுக்கு இரண்டு கை நல்லா இருக்கனால இவங்க வந்து ஒரு பயிற்சி எடுத்து நிச்சயமாக ஒரு பயிற்சி பெறலாம். இது விஷயமா அவங்க தொடர்பு கொள்ள வேண்டுமென எங்கள் நிறுவனம் சென்னையில் இருக்கனால நிச்சயமாக எங்கள் நிறுவனத்தினுடைய விலாசம் நாங்கள் அந்த அட்ரஸ் நாங்கள் கடைசியில் கொடுக்குறோம், நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய ஹெல்ப்லைன் இருக்குது, காண்டாக்ட் பண்ணலாம். அவளுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் தேவைப்படுதோ அது நிச்சயமாக நம்ம அவங்களுக்கு செய்து கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மாற்றுத்திறனாளிக்கான அந்த கமிஷனர் ஆஃபீஸ் இங்கே சென்னையில் இருக்குது, நம்ம இதில் கே நகரில் இருக்குது. அந்த நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டால் கூட மாநில அரசுலேருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள் கூட அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அவர்கள் தொடர்பு கொள்ளலாம். இன்னொரு நேயர் இருக்காங்க. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா. ஹலோ, நான் ஐஸ்வர்யா வளர்ச்சிகளிருந்து பேசுறேன். சொல்லுங்க ஐஸ்வர்யா, உங்க கேள்வி கேட்கலாம். நான் வந்து ஸ்பீச் தெரபி என்ன? DHSLC படிச்சிருக்க, டிப்ளமோ இன் ஹியரிங் அந்த லாங்குவேஜ். டிப்ளமா இல்ல, பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜின்னு சொல்றோம். இப்போ நீங்க எங்க பணிபுரியறீங்கம்மா?
நான் இப்போ முதல்ல இருந்து படிச்சிட்டு இருக்கேன். நிறுவனத்தோட தொடர்பு கொள்ளுங்க, அதற்குண்டான ஒரு வழிகாட்டுதல் நிச்சயமாக எங்களால் கொடுக்க முடியும். ஏன்னா ஸ்பீச் தெரப்பி நிறைய பேர் தேவைப்படுது இந்தியால, எங்களுக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கு இந்தியா முழுதுமே. நீங்க வேலை இல்லாம இல்ல உங்களுக்கு? நீங்க எங்க படிக்கிறீங்க? எங்க நிறுவனத்துல வந்து இந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவைகள் கொடுப்பதற்கு 6 முக்கியமான துறைகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு முக்கியமான இந்த 6 துறைகள் இணைந்து செயல்படுறது எங்கேயுமே கிடையாது, சென்னையிலையும் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. எங்கேயாச்சும் பண்ணீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு துறை இருக்கு, மித்த 5 துறைகள் இருக்காது. அப்ப இந்த 6 துறைகளும் இணைந்து இங்க செயல்படுறோம். 6 துறைகள் என்னென்ன துறைகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மருத்துவத்துறை, மெடிக்கல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். இப்போ மருத்துவத்துறையில் வந்து அவங்க ஒரு ஊனமுற்ற நபர் வரும்போது மருத்துவ ரீதியாக அவளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அதோட காசஸ், எதனால் இந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது, மெடிசன்ஸ் எதுவும் கொடுக்க முடியுமா? ஏன்னா குறிப்பாக மனவளர்ச்சி குன்றியவர்கள், சிபி அந்த செரிபல் பால்சி மூளை முடக்குவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், நிறையா குழந்தைகளுக்கு வந்து ஊனமுற்ற அந்த கண்டிஷனுடைய அந்த மாற்றுத்திறனாளிக்கு உண்டான கண்டிஷன் கூட அவர்களுக்கு வந்து ஒரு உடல் நோய் கூட இருக்கும். ஃபார் உதாரணத்துக்கு வந்து அவர்களுக்கு வந்து ஒரு எபிலெப்சி, அதாவது ஃபிட்ஸ் வரும். அந்த ஃபிட்ஸ் வந்து இன்றைக்கி எஃபெக்டிவாக நம்ம மெடிசன்ஸ் கொடுத்து சரி பண்ணலாம். அதே மாதிரி சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், மனநோய் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம், தூக்கம் பிரச்சனை இருக்கலாம், நிறைய அவங்களுடைய செயல்பாடுகளை பிரச்சனை, இதுக்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் மெடிசன்ஸ் இருக்குது. நம்ம மெடிசன்ஸ் சில காரியங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுக்க முடியும் நம்ம, அதனால் அந்த மெடிசன் சம்பந்த விஷயங்களும் அவள் உடல் அங்கம் எப்படி செயல்படுகிறது, வேறு எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பார்க்குறதுக்கு மருத்துவத்துறை இருக்குது. அதை தொடர்ந்து எங்கள்கிட்ட இந்த ஸ்பீச் அண்ட் ஹியரிங், அதாவது பேச்சு மற்றும் பயிற்சி, அந்த காது கேட்காததற்கான பிரிவு இருக்குது, சிறப்பு துறை இருக்குது. அப்போ அதில் வந்து காது கேட்காமல் இருக்கவங்க, பேச்சு பேச முடியாமல் இருக்கவங்க, அவங்களுக்கு உண்டான பயிற்சிகள் கொடுப்பது, காது கேட்காதவங்களுக்கு என்ன மாதிரியான அசஸ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு காதொலி கருவி கொடுக்கலாம், அதை பற்றி நம்ம கண்டுபிடிச்சு அவங்களுக்கு காதொலி கருவிகள் கொடுக்கலாம். துறைகளை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு நேர் இருக்காங்க. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, சொல்லுங்க சார், உங்க நேம்? பண்ருட்ல இருந்து பேசுறேன் மேடம். உங்க பேர் சொல்லுங்க சார். ஜெயபால் என் பேரு. உங்க கேள்வி கேட்கலாம். சொல்லுங்க, உங்க கேள்வி கேட்கலாம். பையனுக்கு வந்து 12 வயசு ஆகுதுங்க மேடம். தொடர்ந்து பேசுங்க சார். மனவளர்ச்சி குன்றிய பையன். நீங்க டிவி பார்த்து பேசுறீங்க. இல்ல, அவனால. சரி, பையன் நடக்கல இது வரைக்கும். ஹலோ, சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லுங்க சார். உங்க கேள்வி கேளுங்க. நான் நடக்க மாட்டேன்றான், 12 வயசு ஆகுதுங்க. அவன் பிசியோதெரபி மட்டும் கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க. சரி, மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கு சேர்ந்து செரிபல் பால்சி இருக்கு சொல்லி சொன்னாங்களா? மூளை முடக்குவாதம் இருக்கு சொல்லி சொன்னாங்களா? மூளை முடக்குவாதம் உங்க குழந்தைக்கு இருக்கு சொல்லி இருக்காங்க இல்லையா? அதுக்கு வந்து நீங்க தொடர்ந்து வந்து நீங்க எந்த வயசுல இருந்து பையன் நடக்க இந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சீங்க? நீங்க 3 வயசுல இருந்தே அதான் கழுத்து நிக்கல, உட்கார மாட்டான் அப்படின்னு சொன்னதுல கொஞ்சம் பொறுமையா செய்வான்னு சொன்னாங்க. நீங்க பண்ரோட்ல தானே இருக்கீங்க, நம்ம நிறுவனத்துக்கு உங்க குழந்தைய ஒரு நாளைக்கு கொண்டு வாங்க, நாங்க பார்த்தாதான் நேரடியா சொல்ல முடியும் குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்கு. நம்ம ஈசிஆர் ரோடு இருக்கு இல்லைங்க, நம்ம ஈஸ்ட் கோஸ்டோட கிழக்கு கடற்கரை சாலை இருக்குல்ல சென்னையில, அதுல அதுல அட்ரஸ் போடுறோம் பாருங்க. நீங்க இந்த நம்பருக்கு போன் பண்ணி பேசலாம் எங்கள்கிட்ட. இந்த நிறுவனத்தோட தொடர்பு கொண்டு உங்க குழந்தைய ஒரு நாள் கொண்டு வாங்க. நீங்க நீங்க வருவதற்கு முன்னால் எங்களுக்கு ஒரு போன் பண்ணி நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தங்குவதற்கு கூட நாங்க இடம் அங்க கொடுக்குறோம் உங்களுக்கு. ஒரு 2 நாள் நீங்க எங்க நிறுவனத்துல தங்கி இருந்து கூட சர்வீஸ் எடுத்து நீங்க அந்த சேவைகள் பெற்று செல்லலாம். நீங்க வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு அப்படி ஒரு சிறப்பு சலுகை நாங்க கொடுக்குறோம். ஏன்னா இது சுகாதார பிரச்சனை இல்லை, நம்ம நேரடியாக பார்த்தா தான், ஒரே மாற்றத்தினால இருந்தாலும் பல
பார்க்காம எங்களால் எதுவும் உறுதியாக சொல்ல முடியாது. நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அதுக்கு என்ன செய்ய முடியுமா பார்க்கலாம். ஆனால் உங்கள் பையனுக்கு தொடர்ந்து சேவைகள் கொடுக்க வேண்டும், அப்போ தான் உங்கள் பையனுடைய வாழ்க்கை நல்லா முன்னேற முடியும். அதை மறந்துடாதீங்க. ஓகே, அவர் கேள்விக்கான விடை கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். தொடர்பு கொண்டமைக்கு நன்றி ஐயா. அடுத்து மூன்றாவதாக நான் ஏற்கனவே சொன்ன பேச்சு மற்றும் அந்த காது கேட்பதற்கான சிறப்பு துறை. மூன்றாவதாக சைக்காலஜி, இந்த மன உளவியல், முக்கியமாக வந்து இந்த மன வளர்ச்சி குன்றியவர்கள். இன்னைக்கு நிறைய புதுசாக நம்ம வந்து கேள்விப்படுறீங்க, இது ரொம்ப பழைய காலத்துலேருந்து இருக்குது, ஆர்டிசம் சொல்லி ஒரு பெரிய ஒரு கண்டிஷன். அது வந்து நிறையா குழந்தைகள் இன்றைக்கி பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அமெரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரில இருந்த அந்த ஊனம், அந்த மாற்றுத்திறன் வந்து இன்னைக்கு இந்தியாவில் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. 10, 20 நாளைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதில் நிறைய பேர் வராங்க. அப்போ இந்த மன வளர்ச்சி குன்றியவர்கள், இந்த மாதிரி ஆட்டிசத்தில் பாதிக்கப்பட்டவர்கள், இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு வந்து தேவையான அந்த அவங்களுக்கு எவ்வளோ ஐக்கியூ இருக்குது அதை டெஸ்ட் பண்ணி, அவங்களுடைய மன வளர்ச்சி எவ்வளோ தூரம் இருக்குது, எப்படி அவங்களுக்கு பிஹேவியர் ப்ராப்ளம் தான், அது எப்படி சொல்கிறது, இதெல்லாம் பார்ப்பதற்கு அந்த மன உளவியல் துறை சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் இருக்குது. நான்காவதாக ஸ்பெஷல் எஜுகேஷன், சிறப்பு கல்வி. அதாவது அந்த மாற்றுத்திறனாளிக்கும் கல்வி தேவை, கல்வி எல்லாத்துக்குமே தேவை. வேத அவங்க ஊனம் இருக்குது அல்லது இல்லை, மாற்றுத்திறனாளிகள் இல்லை, அதெல்லாம் இல்லை, எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி என்பது அவசியம். ஆனால் கொடுக்கப்படுகிற விதம் மாறுபடுகிறது. இப்போ கண்ணு தெரியாமல் இருக்கவங்களுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய கல்வி முறை வேறு, மன வளர்ச்சி குன்றியல் கொடுக்கக்கூடிய கல்வி முறை வேறு, எல்லா திறனுமே இருக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய கல்வி முறை வேறு. அப்போ இதைத்தான் நம்ம சிறப்பு கல்விங்கிறோம். ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பு தேவை இருக்கிறது கல்வி கற்றுக்கொள்வதற்கு. அந்த சிறப்பு தேவை மூலமாக அந்த குழந்தைகளுக்கு கல்வி உண்டாக்குவதற்கு ஸ்பெஷல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு அசஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன மாதிரியான கல்வி கொடுக்கலாம் அதை பற்றி கொடுப்பதற்கு அந்த ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் நேர் இருக்காங்க சார். பேசிடலாம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, தொடர்பில் இருக்கீங்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன? மேடம், சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். உங்க பேருமா? இது என்னோட குழந்தைங்க ரெண்டு பேருமே காது கேட்காத குழந்தைங்க இருக்காங்க மேடம். சரி, உங்க கேள்வி தொடர்ந்து கேட்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த காது ஆபரேஷன் இனிமே பண்ண முடியுங்களா? என்னோட கேள்வி. என்ன வயசு? என்ன வயசுங்கம்மா? அவங்களுக்கு சொன்னாங்க, ரெண்டு குழந்தைகள் வந்து காது இல்லா கேட்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மக்களுக்கு இது முக்கியமாக தெரியக்கூடிய விஷயம், நம்ம வீட்டில் ஒரு குழந்தை முதல்ல ஒரு குழந்தை ஊனமாக பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிற்பாடு பிறக்க குழந்தைக்கு ஊனம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறனால ஒரு மருத்துவரை பார்த்து ஒரு ஜெனட்டிக் டெஸ்ட் இதெல்லாம் செக் பண்ணி இரண்டாவது குழந்தைக்கு ஊனம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு நல்லா டெஸ்ட் பண்ணிவிட்டு இரண்டாவது குழந்தைக்கு போகிறது நல்லது. இப்படி போகும்போது அடுத்த பிறக்கக்கூடிய குழந்தையும் அதே ஊனம் வரக்கூடிய வாய்ப்பை நம்ம தடுக்க முடியும். முக்கியமாக சொல்ல தொடர்ந்து என்னுடைய அந்த துறைகள் சம்பந்தமாக சொல்லும் போது, நான் ஸ்பெஷல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அதற்கு அடுத்ததாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் ஒர்க், சமூக பணித்துறை, அந்த துறை தான் நான் தலைமை பொறுப்பேற்றிருக்கிறேன். அந்த துறையிலிருந்து நாங்கள் முக்கியமாக வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் ஒர்க், அவுட்ரீச் ப்ரோக்ராம், வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ப்ரோக்ராம், அப்புறம் ஃபேமிலி கவுன்சிலிங், குடும்பத்துக்கு தேவையான ஆலோசனைகள், அப்புறம் மத்திய அரசு மாநில அரசுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நலத்திட்டங்களை மக்களுக்கு எடுத்து செல்வது, அப்புறம் விழிப்புணர்வை உண்டாக்குவது, அப்புறம் இந்த ஹச்ஆர்டி ப்ரோக்ராம்ஸில் எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்குற இதெல்லாம் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் ஒர்க்கில் வந்து செய்கிறோம். அதே மாதிரி எங்கள் நிறுவனத்துக்கு பயிற்சி பெற அந்த சேவை பெறக்கூடிய வரவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ரிஜிஸ்டர் பண்ணுறது, அவங்கள சரியான நிறுவன துறைகளுக்கு கொண்டு போவது, அதெல்லாம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் ஒர்க்கில் வந்து நம்ம செய்கிறோம். ஆறாவதாக ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட், டயல் டிபார்ட்மெண்ட், அதை வந்து நம்ம என்ன டிபார்ட்மெண்ட் ஆஃப் அடல்ட் இண்டிபெண்டன்ட் லிவிங், அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஊனமுற்றவர்களுக்கு தொழில் சார்ந்த பயிற்சி தேவைப்படுகிறது. ஸோ அந்த தொழிற்பார்ந்த பயிற்சி அளிப்பதற்கென்று தனியாக ஒரு துறை இருக்குது. ஸோ இந்த 6 டிபார்ட்மெண்ட்டு தான் முக்கியமாக வந்து ஒரு சேவைகளை நம்ம உண்டாக்கி அவங்களுக்கு எப்படி சேவை செய்யலாம், இதெல்லாம் இணைந்து எப்படி செய்யலாம், எப்படி நம்ம இந்த சேவைகள் கொடுக்கலாங்கிறது இந்த சர்வீஸ் மாடல் நம்ம டெவலப் பண்ணுறோம். ரெண்டாவது, நீங்கள் ரிசர்ச் அந்த நோக்கங்கள் அடைவதற்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நாங்கள் மினிமம் 3-4 ஆராய்ச்சிகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஆராய்ச்சிகளை வந்து நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுறோம், புக் வடிவில் கொடுக்குறோம், மக்களுக்கு கையேடாக கொடுக்குறோம். எப்படி உங்கள் குழந்தைங்க நீங்கள் பராமரிக்க வேண்டும், எப்படி நீங்கள் செய்ய வேண்டும், என்னென்ன நீங்கள் வீட்டில் செய்யலாம், அந்த மாதிரி காரியங்களை கொடுத்து எங்கள் ஆராய்ச்சியின் முடிவாக எங்கள் ஆராய்ச்சியின் முடிவாகத்தான் நாங்கள் புதிய ஹச்ஆர்டி ப்ரோக்ராம்,
இந்த டிப்ளமோ ப்ரோக்ராம் டிகிரி ப்ரோக்ராமில் நாங்கள் கொண்டு வரோம். எந்த தேவைகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அது சம்பந்தமாக நம்ம வந்து ஆராய்ச்சிகள் செய்யணும். எங்கள் ஆராய்ச்சியிலேருந்து உணவு அந்த மாற்றுத்திறனாளிக்கு தேவையான சிறப்பு உபகரணங்கள் கூட நம்ம டெவலப் பண்ணுறோம். அவங்களுடைய தேவைகள் எப்படி இருக்குது, அவங்களுக்கு எப்படி எந்த மாதிரியான உபகரணங்கள் தேவைப்படுகிறது, எந்த மாதிரி உபகரணங்கள் அவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும், இதெல்லாம் கூட எங்கள் ஆராய்ச்சியிலேருந்து நம்ம உண்டாக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஹச்சாடிபுரம் நான் பேசும்போது நாங்கள் இந்தியா முழுவதும் செமினார் கான்ஃபரன்சஸ் நேஷனல் லெவல் ப்ரோக்ராம்ஸ் இன்டர்நேஷ்னல் லெவல் ப்ரோக்ராம்ஸ் ஸ்டேட் லெவல் ப்ரோக்ராம்ஸ் டிஸ்ட்ரிக் லெவல் ப்ரோக்ராம்ஸ் பிளாக் லெவல் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் கூட நம்ம வந்து மற்ற நிறுவனங்களோடு இணைந்து செய்கிறனால ஒரு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை நம்ம உண்டாக்கி கொண்டிருக்கோம். தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஹலோ உங்களோட நிகழ்ச்சி தொடரும். கேரள மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வழங்கும் சுவாமியே சரணமையப்பா. சபரிமலை பக்தர்களின் கனிவான கவனத்திற்கு, கழிவுகளை அதற்குரிய குப்பை தொட்டிகளில் மட்டுமே போட வேண்டும். உணவு கழிவுகளை பச்சை நிற தொட்டிகளில் போட வேண்டும். பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் பொருட்களை மஞ்சள் நிற தொட்டிகளில் போட வேண்டும். ஆத்மா உடல் மற்றும் சுற்றுச்சூழலின் தூய்மை நமது குறிக்கோளாகும். கேரள மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வழங்கியது. இன்னைக்கு நான் ஒரு ஆரோக்கியமான தாயா சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் நம்ம அங்கன்வாடி மையம் தாங்க. எதிர்காலத்துல பிறக்க போற குழந்தையோட கரு வளர்ச்சிக்கும் அந்த குழந்தையோட உடல் நலத்துக்கும் அடிப்படை ஆதாரமே ஒரு பெண்ணோட வளர் இளம் பருவம் தாங்க. எனக்கு தேவையான இணை உணவுகள், இரும்பு சத்து மாத்திரைகள், பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் பயிற்சிகள், வாழ்க்கை கல்வின்னு உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் எனக்கான வளர்ச்சியை அவங்க பாத்துக்கிட்டாங்க. அருகில் உள்ள அங்கன்வாடி மையத்துக்கு உங்க வீட்டு வளர் இளம் பெண்களை அழைச்சிட்டு போங்க. உங்க பெண்களை அவங்க பாத்துப்பாங்க. சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும். சக்தி மசாலா சமையல் பிடிக்கும் என்றால் சக்தி மசாலாவும் பிடிக்கும். ஹலோ உங்களுடன் நிகழ்ச்சி நீ பகுதியை வழங்கியவர்கள் இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் தமிழ்நாடு. ஹலோ உங்களுடன் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட உணவுடைய மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாடு குறித்து பல்வகையான கேள்விகளுக்கு வந்து பதில் அளிச்சிட்டு வராரு இந்த துறையின் விரிவுரையாளர் டாக்டர் ஏ அமர்நாத் அவர்கள். அவருடன் தொடர்ந்து பேசலாம். சார், இப்ப வந்து நிறைய மாற்றுத்திறன்கள் கொண்டவர்கள் பத்தி பேசிட்டு இருக்கும் போது இதுல உங்க நிறுவனத்துல வந்து இந்த சேவைகளை வந்து அவங்க பெறணும்னா வயது வரம்பு ஏதும் இருக்கா? அது மட்டும் இல்லாம வந்து குறைபாடுகள் அப்படின்னு சொல்லும் போது பிறப்பிலேயே வர குறைபாடுகள் இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு நோயினாலோ விபத்தினாலோ வர குறைபாடுகள் இருக்கு, இதுல எல்லாருமே வந்து உங்ககிட்ட வந்து இந்த சேவைகளை பெற்றுக்கொள்ளலாமா? இதுக்கு பதில் அளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம், யாரங்கிறது பேசுறீங்க? வணக்கம், தொடர்பில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ மேடம், சொல்லுங்கம்மா. மேடம், என் பேர் உமா மேடம், நாங்க நாமக்கல்ல இருந்து பேசுறோம் மேடம். உங்க கேள்வி கேட்கலாமா? குழந்தைக்கு 4 மாசம் ஆகுங்க மேடம். அவன் பிறக்கும்போது வெயிட் வந்து 1600 தான் இருந்தாங்க. அதுக்கு வெயிட் கம்மியா இருந்ததுனாலயும் 1 மாசத்துக்கு முன்னாடியே பிறந்ததுனாலயும் கண்ணு காதுலாம் செக் பண்ண சொன்னாங்க மேடம். அவனு கண்ணு செக் பண்ணும்போது ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி 2 டைம் செக் பண்ணிட்டோம், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. காது மட்டும் செக் பண்ணிட்டு இத்தனை ஒரு நாளைக்கு மட்டும் செக் பண்ணணும் மேடம். அப்படி இருக்கும்போது ரைட் சைடு காய்டு கொஞ்சம் அதிக சவுண்ட்ல கேட்டா மட்டும் கேக்குது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா லெப்ட் சைடு யார் வந்து கேக்கலங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. குழந்தைகாரத்தை கேட்கும் போது காது டாக்டர் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. இன்னும் அது எப்படி ஒரு 3 மாசம் கழிச்சு காடு நரம்பு வளரும், இது ஒரு 3 மாசம் கழிச்சு மறுபடியும் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது எப்படி மேடம் குழந்தைக்கு எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லுங்க. ரொம்ப பதட்டத்துல பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். காது குறைபாடு இருக்குன்னு சொல்லிருக்காங்க. வயசு என்ன சொன்னாங்க? 4 மாதங்கள் தான். 4 மாதங்கள், இது சரியான நேரம். அவங்க குழந்தைக்கு வந்து நீங்க வந்து ஒரு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பிரச்சனையை நம்ம வந்து சரி பண்ண முடியும். காது ஏன் கேட்கலைங்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை டாக்டரை வச்சு தான் நீங்கள் பார்க்கணும். ஒரு காது கேட்கலைங்கிறீங்க, அந்த காது கேட்கலையா இல்லை கேட்பும் திறன் குறைவாக இருக்கிறதா என்பதை ரெண்டுமே நம்ம வந்து உறுதியாக நீங்கள் சொல்லலை. நீங்கள் கேட்கலைன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறீங்க. அதனால் ஒரு டாக்டரையும் ஒரு ஸ்பீச் தெரப்பியும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து இந்த குழந்தைக்கு எவ்வளோ தூரம் காது கேட்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் குழந்தை ரெஸ்பான்ஸ் பண்ணவே முடியல. இன்றைக்கி நிறையா அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இன்றைக்கி இருக்குது. அந்த கம்ப்யூட்டரைஸ்டு செக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைக்கு எந்த அளவுக்கு காது கேட்குது, எங்கே பிரச்சனை இருக்குங்கிறத அக்யூரேட்டாக ரொம்ப துல்லியமாக நம்ம இன்றைக்கி கண்டுபிடிக்கக்கூடிய சர்வீசஸ்லாம் இருக்குது. அதை கண்டுபிடிச்சி நீங்கள் இன்றைக்கே இந்த குழந்தைக்கு வந்து பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த பாதிப்பினால் இந்த குழந்தை பாதிப்பே அடையாது. குழந்தை எல்லாம் குழந்தைகள் மாதிரி மற்ற குழந்தைகள் மாதிரி பேசவும் காது கேட்கவும் இந்த குழந்தையால் முடியும் உறுதியாக.
நம்பிக்கையோட இருங்கம்மா, தொடர்பு கொண்டமைக்கு நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். வயது வரம்பு குறித்து கேட்டிருந்தீங்க. நம்ம நிறுவனத்துல வந்து பிறந்த ஒரு குழந்தை கூட கொண்டு வராங்க இன்னைக்கு. உதாரணத்துக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்தை டெலிவரி ஆனோன்னா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, குழந்தைக்கு பின்னர்களில் ஊனம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டு ஒருவேளை அவங்களுக்கு தெரிய வந்தால் கூட இன்றைக்கி அனுப்பிச்சிக்கிறாங்க. ரெண்டு நாள் மூணு நாள் குழந்தைகள் அஞ்சு நாள் குழந்தைகள் கூட வராங்க. அதுலேருந்து எந்த வயது வரமும் நமக்கு கிடையாது. எல்லா வயசில் இருக்கவங்களும் நம்ம நிறுவனத்துக்கு வரலாம். ஊனம் இருக்குது உங்கள் மட்டும்தான் வரணும்னு நாங்கள் சொல்லலை. ஊனம் இருக்கலாம் அல்லது எங்களுக்கு ஏதோ என் குழந்தைக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நம்ம நிறுவனத்துக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் பண்ணி இருக்கா இல்லையான்னு கூட கண்டுபிடிச்சிட்டு போகலாம். உதாரணத்திற்கு சில பெற்றோர்கள் வந்து குழந்தை படிக்கவே மாட்டேங்கிறான், ஸ்கூலில் ரொம்ப பேக்வர்டாக இருக்கிறான், ஒன்றுமே ஒர்க் ஹோம் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறான், படிச்சு போய் சொல்லி கொடுத்தா கற்றுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு கூட கூட்டிகிட்டு வராங்க. எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், பெற்றோர் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வு இருக்குது, குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்மெல் பண்ணி அவர் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் சில நேரத்தில் தவறான இடத்துக்கு போகிறாங்க. பட் ஒரு சரியான இடத்துக்கு வரும்போது அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சி எல்லாம் ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கலாம். ஏன் வந்து திருப்பி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஆரம்பத்தில் ஊனத்தை அந்த மாற்றுத்திறனை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஊனத்தை வந்து நம்ம வந்து சரி பண்ணலாம். ஏன் இதை வந்து நான் திருப்பி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு நம்மலாம் வந்து ஒரு லாங்குவேஜ் இன்றைக்கி பேசுகிறோம், ஒரு மொழி பேசுகிறோம். இந்த மொழி வந்து நம்ம வந்து நம்மளாக கற்றுக்கிட்டோம், யார் நமக்கு சொல்லிக் கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி இந்த வயசில் வந்து இன்றைக்கி புதுசாக ஒரு தொழில் மொழி கற்றுக்கிறது மிகவும் கடினம். அப்போ ஒரு குழந்தை காது கேட்காமல் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த குழந்தைக்கு ஆரம்பத்திலே அது என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சா அதை காது கேட்க வச்சா அந்த மொழி உள்ளே போச்சுன்னா குழந்தை தானாக பேச ஆரம்பிச்சிடும். அது போகிறதுனால தான் குழந்தை பேச முடியும். அப்போ 10 வயசில் நீங்கள் இந்த இன்டர்வென்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தை பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா கான்சியஸாக நம்மளால் ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் எல்லா பிரச்சனையிலையுமே சொல்கிறேன், குழந்தைக்கு வந்து பெற்றோர்கள் வந்து இன்றைக்கி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அறிவு அவங்களுக்கு, அந்த நாலேஜ் அவங்களுக்கு இருக்குது. குழந்தைக்கு ஒரு இப்போ ஒரு குழந்தைக்கு 6 மாதத்துக்குள்ளே கழுத்து நிற்கலை அப்படின்னு சொன்னாலே உடனடியாக நீங்கள் ஒரு நிறுவனத்தில் கொண்டு போய் அதை குழந்தையை காமிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எதுவும் பிரச்சனை இருக்கா நம்ம இன்றைக்கி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஆரம்பத்தில் நம்ம இன்டர்வென்ஷன் கொடுக்குறப்ப அந்த குழந்தையோடைய வளர்ச்சி நம்ம எவ்வளோ சீக்கிரம் வராங்களோ டிலே பண்ணாமல். நாங்கள் வந்து எங்கள் அப்பா வந்து 10 வயசில் தான் பேசினார், எங்கள் தாத்தா வந்து 4 வயசில் தான் பேசினான்னு நம்ம வெயிட் பண்ணாமல் ஏதோ டிலே இருக்குது பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடித்தால் உடனடியாக அந்த குழந்தையை வந்து நம்ம ஒரு நிறுவனத்திலேயோ ஒரு சரியான இடத்துலையோ கொண்டு போய் பார்க்கும்போது அந்த ஊனத்தை நம்மளால 90% நம்மளால வந்து சரி பண்ண முடியும். அதுதான் என்னுடைய உங்க இதுல அந்த சேவையை பெறணும்னா கட்டணம் எதுவும் இருக்கா? முக்கியமாக நம்ம நிறுவனத்தில் வந்து நாங்கள் வந்து சேவை கட்டணம் சொல்லி வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கவங்களுக்கு நம்ம எதுவும் வாங்குறது இல்லை. இலவசமாக தான் இன்றைக்கு தேதி வரைக்கும் நம்ம முழுவதுமாக அனைத்து சேவைகளுமே இலவசமாக வழங்குறோம். வறுமை கோட்டிற்கு கீழே இருக்க மேலே இருக்கவங்களுக்கு ஒரு அவங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மினிமம் சார்ஜ், நாங்கள் ரொம்ப அதிகமான சார்ஜில் மேக்ஸிமம் போனால் ஒரு மாதத்துக்கு அவங்க சர்வீஸ் சார்ஜ் 350-400 ரூபா தான் கட்ட வேண்டி வரும். அதுவும் அதிகமான வருமானம் இருக்கும். ஆனால் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கவங்களுக்கு அனைத்து சேவைகளுமே நம்ம இலவசமாக தான் கொடுக்குறோம். ஒரு காலர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்மா, தொடர்பில் இருக்கீங்க? வணக்கம், ஹலோ, உங்களுடைய இணைப்பு சரியா இல்ல நினைக்கிறேன். நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதா? நீங்க பேசலாம். அவங்க தொலைக்காட்சியினுடைய ஒலி அளவு குறைக்காமலே வச்சிருக்காங்க, நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அதனால. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். கட்டணம் வந்து எதுவும் இல்ல, வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்கு எந்த கட்டணம் இது பண்றது இல்ல. வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கவங்க தான் நம்ம சார்ஜ் பண்றவங்களுக்கு. வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க அந்த அவங்களுடைய வருமான சான்றிதழுக்கு ஒரு ப்ரூஃப் கொண்டு வந்தாங்கன்னா போதும், அவங்களுடைய வருமானம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அது தமிழ்நாடு அரசால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு வருமானம், அந்த வறுமை கோட்டுக்கு தான் கணக்கு நம்ம வைக்கிறோம். அதனால் ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸர்ட்டையோ அல்லது யார்ட்டையோ வாங்கிட்டு வந்தால் கூட போதும் அந்த வருமான சான்றிதழ். அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இலவசமான சேவைகள் நம்ம கொடுக்க முடியும். இதுக்கு முன்னாடி பேசும்போது சொன்னீங்க, மாற்றுத்திறனாளிகள் வந்து அந்த அட்டை வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரத்தை கேட்டீங்க. இந்த அட்டை விவரம் குறித்து சொல்லுங்களேன், ஏன்னா இதை பத்தி தெரியாம கூட நிறைய பேர் இருக்காங்க. அதாவது ஊனமுற்றோர்கள் அப்படி மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு இன்னைக்கு இந்தியாவில் ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு மாற்றுத்திறன் மட்டும் இருந்தா மட்டும் பத்தாது, அந்த மாற்றுத்திறனுக்கான அடையாள அட்டை அவர்கிட்ட கட்டாயமா இருக்கணும். அது எப்படி பெறணும்? அந்த அடையாள அட்டைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லா மாற்றுத்திறனாலும் கட்டாயமாக அதை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த அடையாள அட்டை பெறுவதற்கு என்ன தகுதி, அதுதான் முக்கியமாக நமக்கு தெரியணும். எந்த மாற்றுத்திறனாலையும் தங்களுடைய ஊனத்தின் தன்மை 40% மேலே இருக்குதோ அவர்களுக்கு இந்த அடையாள அட்டை பெறுவதற்கு முழு தகுதியும் உண்டு. இரண்டாவது, அவர்கள் இந்திய நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும்.
மூன்றாவது அவர்களுக்கு ஒரு இருப்பிட சான்றிதழ் அவர்களிடம் இருக்க வேண்டும். இப்போ நம்ம சென்னையை பொறுத்து பார்த்தீங்கன்னா கே கே நகரில் வந்து அந்த மாற்றுத்திறனுக்கான சிறப்பு ஆணையர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனுக்கான அந்த அட்டை கொடுக்குறார்கள். அது யார் கொடுக்குறாங்கன்னா மெடிக்கல் போர்டுலேருந்து கொடுக்குறாங்க. அந்த மருத்துவ குழு தான் அதை ஆராய்ந்து பார்த்து எத்தனை பர்சன்டேஜ் டிசபிலிட்டி, என்ன மாதிரியான ஊனத்தினால் அவர்கள் பாதிக்கப்பட்டு ஒரு மாற்றுத்திறனாளி வந்து அங்கே தொடர்பு கொண்டாலே போதும், அவர்கள் வந்து அதுக்கு தேவையான விவரங்களை கொடுத்துக் கொள்வார்கள். சென்னையை பொறுத்தளவு மற்ற மாவட்டங்களை பொறுத்தளவு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாற்றுத்திறனுக்கான சிறப்பு அலுவலர் பணிபுரிகிறார். மாவட்டம் மாற்றத்திற்கான சிறப்பு அலுவலர்னு சொல்லி ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸ்லையுமே டிஸ்ட்ரிக்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு எல்லா கலெக்டர் அலுவலகத்திலையும் மாவட்ட அலுவலகத்திலையும் இவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை தொடர்பு கொண்டாலே போதும், அவர்கள் கொடுக்கப்போங்க. இப்போ இந்த சான்றிதழ் பெறுவதற்கு இவங்க போகிறப்ப என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் முக்கியமாக இரண்டு ஃபோட்டோகிராஃப், அவங்களுடைய ஃபோட்டோகிராஃப் கொண்டு போக வேண்டும். ஏதாவது இதுக்கு முன்னாடி டாக்டரை பார்த்து எது சர்டிஃபிகேட் எதுவும் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் அவங்க எடுத்து கொண்டு போகலாம். அப்புறம் அவங்க இருப்பிட சான்று எங்கே அவங்க தங்கி அட்ரஸ் ப்ரூஃபுக்கு அதை எடுத்துக்கொண்டு ஆதார் எண் அல்லது ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எது அவங்களிடம் இருக்கோ அதை எடுத்துக்கொண்டு அந்த மெடிக்கல் போர்டு அந்த மருத்துவ அந்த அலுவலரை சந்தித்தால் மருத்துவ குழு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு நாள் உட்காருவாங்க. அந்த மருத்துவ குழு நடக்கிற அன்னைக்கு இவங்க அந்த இடத்துக்கு போனாங்கன்னா அவங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான அந்த மாற்றுத்திறனுக்கான அந்த அட்டை அவர்களுக்கு கொடுப்பாங்க. அந்த அட்டை இருந்தால் இருப்பது ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த அட்டை இருந்தால் தான் அரசாங்கத்தினால் கொடுக்கப்படக்கூடிய அந்த நல உதவி திட்டங்களை அவர்களால் பெற முடியும். இரண்டாவதாக ரிசர்வேஷன், இன்றைக்கி வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பில் ரிசர்வேஷன் இருக்குது, அப்புறம் கல்வியில் ரிசர்வேஷன் இருக்குது, இதெல்லாம் பெறுவணும்னா இந்த மாற்றுத்திறனுக்கான அட்டை அவசியமாக இருக்க வேண்டும். அதனால் எல்லா மாற்றுத்திறனுக்கும் இது அவர்களுடைய அடிப்படை தேவை, அடிப்படை உரிமை, அதை வைத்திருக்க வேண்டும். உங்கள் நிறுவனத்துடைய சிறப்பம்சங்கள் குறித்து சொல்லுங்கள். எங்கள் நிறுவனம் வந்து முக்கியமாக சொல்லப்போனோம்னா நாங்கள் வந்து தேசிய நிறுவனம், மத்திய அரசினுடைய தேசிய நிறுவனம், இந்தியா முழுவதுமாகவே நாங்கள் வந்து சேவை செய்கிறோம். அது ஒரு முக்கியமான விஷயம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லா சேவைகளும் ஒரே அண்டர் ஒன் ரூஃப்னு சொல்லுவாங்க, ஒரே கூரையின் கீழ் அனைத்து சேவைகளும் கிடைக்கப்படுகிறது. அவங்க அலைய வேண்டாம், அலைய வேண்டாம். ஒன்ஸ் எங்கள் நிறுவனத்துக்கு உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாவே எல்லா சேவைகளுமே கொடுக்கப்படும். சரி, அதனால் அவங்க வந்து எங்கே அங்கே போகணும் இங்கே போகணும்னு ஒன்று இல்லை. அது ஒரு ரெண்டாவது விஷயம். மூன்றாவது துறை வல்லுநர்கள், எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வல்லுநர்கள் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது பயிற்சி பெற்ற துறை வல்லுநர்கள் எல்லாமே இதில் நிறையா படித்து இதில் நிறைய வல்லுநர்கள் இருக்கனால. ஏன்னா எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு கரெக்டான ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு, ஒரு சரியாக அதை வந்து அசஸ் பண்ணி பார்ப்பதற்கு இந்த துறை வல்லுநர்த்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ சுகாதாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணால் என்ன நோயின்னு உடனே சொல்லிடலாம், ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா சொல்லிடலாம், ஒரு சிடி. ஆனால் ஊனத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு அசஸ்மெண்ட் பண்ணால் தான் என்ன மாதிரியான பிரச்சனையில் எந்த அளவுக்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஒன்று. இரண்டாவது, ஒரே நபர்களுக்கு ஒரே மாதிரியான மாற்றத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தாலுமே தனிப்பட்ட நபர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஏற்றுமை இருக்குது. இப்போ இன்டெலிஜென்ட் பார்த்தீங்கன்னா பத்தாவது படிக்கிற 10-40 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க, 40 பேருக்கு ஒரே மாதிரியான இன்டெலிஜென்ட் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இன்டெலிஜென்ட் இருக்குது. ஸோ அவர்களுக்கு தேவையான அப்ரோச் நம்ம கொடுக்கணும். அப்போ இந்த துறை வல்லுநர் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். ஸோ அந்த ஒரு வல்லுநர்த்துவம் நம்ம நிறுவனத்தில் நம்ம கொடுக்கப்படுகிறது. மூன்றாவதாக, நான்காவதாக வேண்டி நம்ம நிறுவனத்தில் வந்து சேவைகள் கொடுப்பது மட்டும் இல்லை, அவளுக்கு தேவையான உபகரணங்கள் கூட கொடுக்குறோம். நம்ம இப்போ வந்து காதொலி கருவி தேவை, இப்போ காது கேட்கல, அப்போ காது கேட்கலன்னு சொல்லி அசஸ் பண்ணி நாங்கள் அமுச்சு விட்றதில்லை, அவங்களுக்கு தேவையான காதொலி கருவியும் கொடுக்குறோம். நம்ம அது கூட நம்ம வந்து வறுமை கோட்டுக்கு இருக்கிறவங்களுக்கு முழுவதுமாக இலவசமாக தான் கொடுக்குறோம். அதே மாதிரி ஒரு இரண்டு கால் இல்லை, அவளுக்கு ஒரு 3 சக்கர சைக்கிள் தேவை, அது நம்ம இடத்துலேருந்து கொடுக்குறோம். அல்லது ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு கைகால் பாதிக்கப்பட்டவங்க ஒரு வீல் சேர் தேவைப்படுது, அதுவும் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி செயற்கை அவயங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் அதையும் நம்ம செய்வதற்கு நம்ம இல்லை இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப் இருக்குது. ஸோ அவங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து கணக்கெடுத்து அவங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லி அது செய்து கொடுக்குறோம். ஸோ அதனால் இது எல்லாமே ஒரு சேர ஒரே இடத்துல கிடைக்கப்பெறுகுது. ஸோ அதுதான் நம்ம நிறுவனத்தில் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம். இரண்டாவது, இது அரசு நிறுவனம், அது அனைத்து சிக்னிஃபிகண்ட் ஃபேக்டர். மூணாவது, எல்லாமே இலவசமாக கிடைக்குது ஏழை மக்களுக்கு, எதுவுமே அவங்க காசு தேவையில்லை. ஸோ அது ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னை பொறுத்தளவு. தொடர்ந்து பேசலாம் சார். ஹலோ, உங்களுடைய நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி. அங்கன்வாடி மையங்கள் வழங்கும் இணை உணவு உங்கள் ஆரோக்கிய வாழ்வுக்கு வழிவகுக்கும் ஈடு இணையற்ற அற்புத உணவு. கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் அத்தியாவசியமான சத்துக்களை உள்ளடக்கியது. அனைத்து விதமான சத்துக்களை உள்ளடக்கிய இணையற்ற இணை உணவு உங்கள் அருகில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் அனைத்து பயனாளிகளுக்கும் விலையின்றி வழங்கப்படுகிறது. சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
சக்தி மசாலா. சமையல் பிடிக்கும் என்றால் சக்தி மசாலாவும் பிடிக்கும். அங்கன்வாடி மையம் உங்கள் குழந்தையின் ஆரோக்கிய மையம். ஆம், குழந்தை பிறந்தது முதல் 3 வயது வரையிலான வளர்ச்சியை தொடர்ந்து கண்காணிப்பது, விட்டமின் ஏ மற்றும் இரும்பு சத்து மாத்திரை, தடுப்பூசிகள், வயிற்றுப்பூச்சி நீக்கும் மருந்துகள் மற்றும் இணை உணவுகள் வழங்குவது, மேலும் பல தன்னிகரற்ற நலப்பணிகள். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தை மட்டுமே குறிக்கோளாய் கொண்டு அங்கன்வாடி மையம், உங்கள் குழந்தையின் ஆரோக்கிய மையம். இன்னைக்கு ஹலோ உங்களோட நிகழ்ச்சியில மாற்றுத் திறனாளிகளின் வாழ்க்கை மேம்பாட்டிற்காக பல்வேறு விஷயங்களை விளக்கிக் கொண்டிருக்கிறார் விரிவுரையாளர் டாக்டர் ஏ அமர்நாத் அவர்கள். அவருடன் தொடர்ந்து பேசலாம். சார், இப்ப பாத்தீங்கன்னா வந்து மாற்றுத் திறனாளிகள் அவங்களுடைய வாழ்க்கை திறன் மேம்படுறதுக்கு வந்து என்னென்ன சேவைகள்லாம் வந்து உங்களுடைய நிறுவனத்தின் மூலமா கிடைக்குது? வாழ்க்கை திறன் வந்து நம்ம வந்து பிக்சர்ஸ் கூட காமிக்கலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தோடு வராங்க ஊனமுற்ற நபர்கள், மாற்றுத்திறனாளிகள், நம்ம அவங்கள ரிஜிஸ்டர் பண்ணுறோம். அவளுக்கு அந்த குழந்தைக்கு வளர்ச்சிக்கு ஊக்குவிப்பதற்கு, அந்த வளர்ச்சி தாமதப்பட்டிருக்கல அந்த வளர்ச்சியை நம்ம ஊக்குவிப்பதற்கு இந்த மாதிரியான பயிற்சிகள் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறோம். குழந்தை இந்த பாருங்க, இந்த குழந்தைகளுக்காக பாதிப்புப்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம ஆரம்பத்துலேருந்தே இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுக்கும்போது அந்த ஊனத்தின் தன்மையை வந்து நம்ம வந்து மிகவுமாக குறைக்க முடியும். அதனால் அது அவர்கள் பாதிப்பை தொடர்ந்து இது வந்து பயிற்சி கொடுக்குறோம். நம்ம பெற்றோர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு இதெல்லாம் பெற்றோர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நம்ம பயிற்சி கொடுக்கணும். எப்படி இந்த குழந்தைகளை நம்ம கவனிக்கிறதுன்னு நான் சொன்ன மாதிரி இந்த செயற்கை அவயங்கள் பொருத்துவது, கால் இல்லாதவங்களுக்கு நம்ம நிறுவனத்திலே நம்ம ஒர்க் ஷாப் இருக்கிறனால அவளுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி என்ன மாதிரியான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த சப்போர்ட்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ், இது வந்து அந்த குழந்தைக்கு வந்து கால்ஸ் நேராக இல்லை, கால் நடப்பதற்கு உறுதி இல்லை அப்படிங்கிறப்ப அந்த குழந்தைக்கு நம்ம சப்போர்ட்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். கவுன்சிலிங், அந்த குழந்தைக்கு நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இதான் மன உளவியல் துறையாக நம்ம அந்த குழந்தை எந்த மாதிரி செயல்பாடு பண்ணுறது கவுன்சிலிங் கொடுக்குறோம். செயல்பாடுகளை நம்ம ஊக்குவிப்பதற்கு இந்த மாதிரியான பயிற்சிகள் நம்ம கொடுக்குறோம். இதெல்லாம் இந்த டீச்சிங், இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த சிறப்பு கல்வி, அந்த குழந்தைகளுக்கு கான்செப்ட், கலர் கான்செப்ட், மணி கான்செப்ட், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு, அப்புறம் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான பயிற்சிகள் கொடுப்பது, இதெல்லாமே நம்ம வந்து தொடர்ந்து இந்த குழந்தைகளுக்கு நம்ம செய்கிறோம். இது குழந்தைகளுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதே பெரியவங்களுக்கு நம்ம வந்து அந்த 18 வயசை தாண்டிட்டாங்க அப்படின்னா அவளுக்கு தேவையான தொழிற்பயிற்சிகளை நம்ம கொடுக்குறோம். அப்போ தொழிற்பயிற்சிகளை வந்து அந்த குழந்தைக்கு ஒரு 18 வயசை கடந்தவங்களுக்கு தொழிற்பயிற்சி கொடுங்க, எந்த அளவுக்கு அவங்க மன வளர்ச்சி இருக்குது, எந்த அளவுக்கு அவளால் ஒரு காரியத்தை ஈடுபாடுடன் செய்ய முடியும், எந்த அளவுக்கு ஒரு காரியத்தை அவளால் செய்ய முடியும் நம்ம அசஸ் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி பயிற்சி கொடுத்து அதன் மாதிரியான ஒரு வேலைவாய்ப்பில் அவளை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம வந்து நம்ம ஏற்பாடு பண்ணோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த 2016 ஆண்டுக்கான தேசிய விருது, இந்த ஒரு பெண்ணுக்கான தொழிற் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தேசிய விருது வந்து எங்கள் நிறுவனத்தில் பயிற்சி பெற்ற ஒரு பொண்ணு, புனிதாங்கிற ஒரு பொண்ணுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு இந்த வந்து நேஷனல் அவார்டு. தொடர்ந்து பேசலாம் சார், ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், யாரெங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்க சார், உங்க கேள்வி. என் பொண்ணு வந்து எல்எம்சில படிக்குது. சொல்லுங்க சார், தொடர்ந்து சொல்லுங்க. ராஜா அலெக்சாண்டர் என் பேரு, என் பொண்ணு பேரு வந்து நான்சி மேரி. நான் ஆல்ரெடி வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்காக எழுதி கொடுத்தேன். அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணி வந்து இது பண்ணாங்க. கேட்டா வந்து ரேஷன் கார்டுல வந்து 2 சிலிண்டர் இருந்தா. அவருடைய இணைப்பு சரியா இல்ல, அவருடைய கேள்வியும் தெளிவா இல்ல. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ இந்த நலத்திட்டங்கள் நிறைய கொடுக்கறாங்க இல்லையா, மத்திய அரசும் மாநில அரசும், என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் இவங்களுக்கு இருக்கு? மத்திய மாநில அரசு நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாநிலம் மாறுபடுது. இப்போ குறிப்பாக நம்ம மாநிலத்தில் வந்து நிறைய திட்டங்கள் அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பட் மத்திய அரசும் அவளுக்கு வேண்டிய நிறைய திட்டங்கள் கொடுக்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உதவி உபகரணங்கள், அவளுக்கு தேவையான உதவி உபகரணங்கள் வந்து வறுமை கோட்டு கீழர்களும் முழுவதுமாக இலவசமாக கொடுக்குறாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு திட்டம். இரண்டாவது வந்து இன்னைக்கு வந்து மத்திய அரசு வந்து சமூக நீதி மற்றும் அதிகார வளர்ச்சிகள் அமைச்சகம் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஒரு சிறப்பு இன்சூரன்ஸ் திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. எத்தனை பேத்துக்கு தெரியும்னு இன்றைக்கி தெரியல. இது தொடர்பு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக எங்கள் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளலாம். இது ஏன் திருப்பி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமில் மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே கவர் பண்ணுறதில்ல, அவங்க பேரண்ட்ஸையும் கவர் பண்ணுறோம் நாங்கள்.
ஸோ ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேருக்குமே அந்த இன்சூரன்ஸ் இது இருக்குது. அப்போ அவங்கள அந்த குழந்தைக்கு நாளைக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு போகணும், பெட்டுக்கு போ, அந்த குழந்தை அட்மிட் பண்ணணும், அந்த குழந்தைக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை, அந்த குழந்தையின் பேரில் பெற்றோர்களுக்கும் கவரேஜ் ஆகுது. ஸோ இந்த சுய விளம்பரம்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம் வந்து இப்போ ரீசெண்டாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க மத்திய அரசு. இந்த திட்டம் ஒரு அரிய பெரிய திட்டம். இது வந்து குடும்பத்திற்கு அந்த ஊனமுற்ற அந்த மாற்றுத்திறனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஸோ தங்களை அதில் இணைத்து கொள்ள வேண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதை அது ஒரு திட்டம் இன்றைக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது இல்லாமல் வேலைவாய்ப்பில் மத்திய அரசின் வேலைவாய்ப்பில் 3%, இப்போ புதிதாக கொண்டு வந்த சட்டத்து பிரகாரம் ஊனமுற்ற நபர் அந்த மாற்றுத்திறனாளிக்கு 4% ரிசர்வேஷன்ஸ் கொடுக்குறாங்க, எஜுகேஷனில் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் மாற்றுத்திறனில் பாதிக்கப்பட்டவர்கள் படிக்க போகும்போது ஹையர் எஜுகேஷன் அதெல்லாம் படிக்கும்போது நேரடியாக மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகார அலுவலகத்தில் அமைச்சகத்தின் மூலமாக ஸ்காலர்ஷிப் பெற முடியும். அவங்களால் மாநில அரசில் அவங்க ஸ்காலர்ஷிப் பெறவில்லை என்றால் மத்திய அரசின் மூலமாக அவங்க ஸ்காலர்ஷிப் பெறலாம். அது ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ஹெச்எஃப்டிசி நேஷனல் ஹேண்டிகேப்டு ஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சொல்லிட்டு மத்திய அரசு ஒரு நிறுவனத்தை உண்டாக்கியிருக்கிறாங்க. இந்த நிறுவனம் வந்து மாற்றுத்திறனாளிக்காக வேண்டி தொழில் முனைவு பயிற்சி அந்த கடன் கொடுப்பதற்காகவே அது உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இது சிறப்பாக அவர்களுக்கு மட்டும்தான் கடன் கொடுக்குறது. இது ஏன் இதை வந்து சிறப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் இந்த என்ஹெச்எஃப்டிசியில் கடன் வாங்கும்போது ஊனமுற்ற நபர்களுக்கு 6% தான் அவங்க வட்டி வீதம் கனெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வேறு எங்கே போய் தொழிற்பயிற்சி தொடங்க நீங்கள் கடன் வாங்கினாலும் 11-12-10 மேலே தான் இருக்குது, எங்கேயும் இல்லை. அதே பெண்களாக இருந்தால் 4% தான் வட்டி வாங்குறாங்க அவங்க ஏதாச்சும் ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்றால். அது என்ஹெச்எஃப்டிசி மூலமாக கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டு, ஃபினான்ஷியல் சப்போர்ட், அதாவது பண உதவி என்ஹெச்எஃப்டிசி மூலமாக கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பெட்ரோல் பேங்க் தொடங்குவதற்கு எதுவும் மானியம் தேவை, அல்லது அவங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட்டில் அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் மத்திய அரசு வந்து இந்த குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு கூட அவங்க மத்திய அரசில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நேரடியாகவே இந்த குழந்தைகள். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் மத்திய அரசு நிதி உதவி கொடுக்குறாங்க. இந்தியா முழுவதும் நிறையா பள்ளிக்கூடங்களுக்கு சிறப்பு கல்வி நடத்துவதற்கு கிராண்டி நீடுன்னு சொல்லுவாங்க, மத்திய அரசு நிதி உதவி தருது. அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது 18 மேலே இருக்கவர்களுடைய தொழில் முனைவு அந்த பயிற்சியை கொடுப்பதற்காக நிறையா நிறுவனங்களுக்கு மத்திய அரசு வந்து சமூக நிதி வந்து சமூக நிதி மற்றும் அதிகார வளங்கள் அமைச்சகம் நிறையா தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு பண உதவி அளித்து அவர்களை வந்து தொழிற்பயிற்சி கொடுக்க அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு தொழிற்பயிற்சி கொடுப்பதற்கு உதவி செய்கிறாங்க. உதாரணத்துக்கு எங்கள் நிறுவனத்தில் இருந்து கூட சுமார் ஒரு 50-60 நிறுவனங்களுக்கு நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த தொழிற்பயிற்சி கொடுப்பதற்கு. உங்கள் நிறுவனத்திலேயே தொழிற்பயிற்சி கொடுக்குறீங்க, எங்கள் நிறுவனத்திலே அது குறித்து சொல்லுங்கள். எங்கள் நிறுவனத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி அவளை ஒரு தொழிலுக்கு அவளை தயார்படுத்துகிறோம். அதாவது இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு தயாரிப்பு என்பது மிக மிக முக்கியம். அப்போ அவளுக்கு வந்து தயாரிப்புங்கிறது ஒரு வேலையை எப்படி செய்ய வேண்டும், ஒரு வேலை என்பது என்ன, ஒரு வேலை எந்த மாதிரிலாம் ஒரு கருத்தும் குறைவாக செய்ய வேண்டும் என்பதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்போ அவங்க வந்து இந்த தொழிற்பயிற்சியை பெற்றுக்கொண்டு அவர்கள் எடுத்துக்கொண்டு போய் தங்களுடைய சமுதாயத்தில் இணைந்து வேலை செய்ய முடியுமாங்கிறத நம்ம பார்த்துட்டு பயிற்சி. உதாரணத்திற்கு வந்து நாங்கள் வந்து இந்த பாசியை இது செய்வது, அப்புறம் வாழை இலையில் தட்டு அந்த காய வச்ச மட்டையில் வந்து தட்டு செய்யக்கூடிய விஷயங்கள், அப்புறம் இந்த அவளுக்கு தேவையான இந்த ஆர்ட் இதெல்லாம் பண்ணி அதை ஃப்ரேம் பண்ணி அதை நம்ம கொடுக்குற மாதிரி, அது மாதிரி இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயிற்சிகள் நம்ம கொடுக்குறோம். அது அதை பெற்றவர்கள் போய் தங்கள் எங்களுடைய முக்கியமான நோக்கம் எங்களோட தான் வேலை செய்யணுன்றது கிடையாது. பயிற்சி பெற்று பொதுவாக மற்ற நபர்கள் எப்படி போய் வெளியேற்றில் வேலை செய்கிறாங்களோ அதே மாதிரி இவங்களும் போய் வேலை செய்யணுங்கிறது எங்கள் நோக்கம். அதுக்கு தான் நாங்கள் உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு நேர் இருக்காங்க பார்த்துடலாம். வணக்கம், யாரெங்கிறது பேசுறீங்க? வணக்கம், தொடர்பில் இருக்கீங்க? ஹலோ, சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன? தொடர்ந்து பேசுங்க சார், கேக்குதுங்களா? ஹலோ சார், சொல்லுங்க சார், உங்க கேள்வி கேட்கலாம், தொடர்பில் இருக்கீங்க? சார் வணக்கம் சார், நான் பெரம்பூர் மாவட்டம் திருவாச்சூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். மாற்றுத்திறனாளி சார் நான் வந்து. என்ன மாதிரியான குறைபாடு இருக்கு சார் உங்களுக்கு? அதான் சார், நான் எனக்கு வந்து எல்ஜின்னு சொல்லி கால் சார் எனக்கு வந்து 45% முடிச்சாங்க சார். சொல்லுங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த மத்திய அரசு சம்பந்தமா நமக்கு வந்து கடன் உதவி வந்து இந்த மாதிரி வேலை வாய்ப்பு இந்த மாதிரி தொழில் கடன் உதவி இந்த மாதிரி கொடுக்கறது சம்பந்தமா எனக்கு கொஞ்சம் தகவல் வேணும் சார். நான் வந்து இப்ப நம்மளுடைய மாநில அரசு பாத்தீங்கன்னா அது மூலியமா அந்த குழு வச்சு நடத்திட்டு இருக்கோம் சார். நாங்கள் ஒரு 7 இருக்கோம் சார், அந்த ஒரு குழுவில் இருக்கோம் சார். நாங்கள் வந்து சார் ஒரு 2.5 காலம் ஆகும் சார்.
அந்த குழுக்கு வந்து அரசு தரப்புல வந்து எங்களுக்கு மத்திய தொழிலால் எங்களுக்கு வந்து மாற்றுத்தர பயனடை வகையில தொழிலோ இல்ல கடனுதவியோ நேரடியாக கொடுப்பது யார் மூலமா கொடுக்கறாங்கன்னா உங்க பகுதியில் உள்ள கோஆபரேட்டிவ் பேங்க் போய் நீங்க தொடர்பு கொள்ளுங்க. டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் பெரம்பலூர்ல இருக்குல்ல, அந்த கோஆபரேட்டிவ் பேங்க தொடர்பு கொண்டீங்கன்னா அவர்கள்ட்ட இந்த ஊனம் அந்த மாற்றுத்திறனாளிக்கான சிறப்பு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அந்த விண்ணப்பம் அவர்களிடம் இருக்கிறது, என்எச்எஃப்டிசியோட அப்ளிகேஷன் ஃபார்ம், அதில் உங்கள் என்ன திட்டம் நீங்கள் செய்ய போகிறீங்க, எவ்வளவு கடன் உதவி உங்களுக்கு தேவைப்படுகிறது, எத்தனை காலத்திற்கு நீங்கள் இந்த திட்டத்தை செய்ய போகிறீங்க, எப்பப்போ எவ்வளவு இல்லை வருமானம் வரும், அதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் குழுவிலேருந்து அந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்லேருந்து அந்த கடன் உதவி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப்படும். உங்க தகவலுக்கு நன்றி சார், தொடர்பு கொண்டமைக்கு நன்றி. கடைசியா ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன் சார், உங்களுடைய நிறுவனத்தை வந்து எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும், அந்த அட்ரஸ் ஹெல்ப்லைன் நம்பர் எப்ப தொடர்பு கொண்டாலும் வந்து சேவைகள் வந்து கிடைக்க பெறுமா? எங்க நிறுவனம் வந்து திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரை செயல்படுகிறது. காலை 9 மணிலிருந்து மாலை 5:30 வரை எங்கள் நிறுவனம் செயல்படுகிறது. எக்ஸப்ட் சாட்டர்டே சண்டே, சனி ஞாயிறு செயல்படுவதில்லை. மத்திய அரசு விடுமுறை நாட்கள், மாநில அரசு விடுமுறை நாட்கள் இல்லை, மத்திய அரசு விடுமுறை நாட்களில் எங்கள் நிறுவனம் செயல்படாது. எங்கள் நிறுவனத்தினுடைய அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம், அதில் தொடர்பு எண் இருக்கிறது. எங்களுக்கு ஒரு ஹெல்ப்லைன் கூட இருக்குது, 1800 உங்களுக்கு எதுவும் ஒரு சந்தேகம் வருது, இப்போ என்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரி நாளைக்கு நீங்கள் வந்து எங்களுடைய விவரங்களை நீங்கள் கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினச்சா நிச்சயமாக நீங்கள் எங்களுடைய ஹெல்ப்லைன் அதாவது உதவி எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இது வந்து காலை 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரை இந்த உதவி எண் செயல்படுகிறது. அந்த நம்பரை உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இந்த ஹெல்ப்லைனில் நீங்கள் இப்போ எங்கிட்ட இன்றைக்கி கேட்க முடியாமல் நிறையா பேர் இருந்திருக்கலாம், என்னட்ட இந்த மாதிரி நாங்கள் கேட்கணும்னு நினச்சா எங்களுக்கு கேட்க முடியல, எங்களுக்கு உங்கள் நிறுவனத்தை தொடர்பு கொள்ள முடியல, என்ன செய்யலான்ட்டு. இந்த ஹெல்ப்லைன் வந்து நீங்கள் பணமே தேவையில்லை, நீங்கள் இது டோல் ஃப்ரீ நம்பர், இது நீங்கள் எந்த நபரில் ஃபோன்லேருந்துனாலும் இந்த நபர் இந்த எண்ணெய்க்கு தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு தேவையான எல்லா விவரங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும் எங்கள் நிறுவனத்திலிருந்து. இந்த நிகழ்ச்சியின் மூலமா வந்து நிறைய மாற்றுத்திறனாளிகள் பயனடைஞ்சிருப்பாருங்கன்னு நாங்களும் நம்புறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து மத்திய அரசின் மூலமா உங்களுடைய நிறுவனத்தின் மூலமா நிறைய சேவைகள் வந்து செஞ்சுட்டு வர்றீங்க, மேலும் அந்த சேவைகள் வந்து தொடரணும் சார். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி நேர்களை, மற்றொரு ஹலோ உங்களோட நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.